Hey my dear students, நம்ம இன்னைக்கு plus 2 maxல first volumeல இருக்கிற first chapter பத்தி full detail explanation இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி first volumeல என்னென்ன chapters இருக்குது அப்படிங்கறதும், ஏன் matrix-அ நம்ம படிக்கிறோம், எதுக்காக அதை படிக்கிறோம், real lifeல அதோட uses என்ன அப்படிங்கறதும் இந்த வீடியோல பார்க்கலாம். So 12thல first volume பொறுத்தவரையும் 6 chapter இருக்கு. என்னென்ன chapter அப்படிங்க பாத்தீங்கன்னா, Application of Matrix and Determination, 2nd Chapter Complex Number, 3rd Chapter Theory of Equation, 4th Chapter Inverse Trigonometrical Function and 5th Chapter Two Dimensional Analytical Geometry, 6th Chapter Application of Vector Algebra. So, இது எல்லாத்தையும் பத்தி ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது போகிறதுக்கு முன்னாடியும் மேக்ஸ் மேப், அதில் மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குது இதை பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். மேக்ஸை பார்த்தோம்னா மேக்ஸை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். மேக்ஸை பியூர் மேக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் மேக்ஸ், அப்ளைடு மேக்ஸ் இப்படிங்கிற ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். அந்த ரெண்டு கேட்டகரியும் பல சப் டிவிஷனாக பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள், பியூர் மேக்ஸ், அப்ளைடு மேக்ஸ் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராட் கிளாஸிஃபிகேஷனாக பிரியும். இதை பற்றி ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ நம்ம பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இதில் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் ஒரு பார்ட்டாக தான் மேட்ரிக்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃபார்ம் தான் வெக்டர், லீனியர் அல்ஜிப்ரா, அல்ஜிப்ரா, ஈக்குவேஷன்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம். இது எல்லாத்தையுமே படிக்கிறது ஸ்ட்ரக்சரல் டிவிஷன். இதிலிருந்து தான் பியூர் மேக்ஸில் போகும். இப்போ மேக்ஸே பார்த்திங்கன்னா அப்ளைடு மேக்ஸ், பியூர் மேக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பிரியும் இல்லையா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு டிவிஷனும் சப் டிவிஷனும் அப்ளிகேஷன் பார்ட் அதே மாதிரி தியரி பார்ட் இது ரெண்டுமே பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள், மேட்ரிக்ஸை பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா அது பியூர் மேக்ஸில் வரும். அதோட அப்ளிகேஷன் சைட் ஆஃப் வியூ, கிரிப்டோகிராஃபி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அனிமேஷன், இதிலெல்லாம் எப்படி மேட்ரிக்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறது பார்த்திங்கன்னா அப்ளைடு மேக்ஸில் மேட்ரிக்ஸை பற்றி வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் ரியல் லைஃப்பில் எங்கே பார்க்கலாம், எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணோம்னா அதுக்கு கீழே என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். இது எதனால் வருது? இது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்து எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு மேட்ரிக்ஸை பற்றி ஒரு ஓவரால் வியூ தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிராஃபிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதாகட்டும், ஒரு பால் மூவ் ஆகிறதாகட்டும், இதெல்லாம் எந்த கோஆர்டினேஷனில் நடக்குது, ஒரு பால் மூவ் ஆகும்போது அதுக்கு பின்னாடி என்னென்ன கோடிங் நடக்குது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்கேலிங், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கேலிங் பண்ணும்போது அதில் எப்படி மேட்ரிக்ஸ் யூஸ் ஆகுது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட ஒரு அப்ளிகேஷன் தான். என்ன விர்ச்சுவலாக அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு வீடியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோட மெமரி சைஸ் பார்த்திங்கன்னா 150 MB இருக்குது, 150 MB. ஸோ இது இவ்வளோ பெரிய மெமரி சைஸ் உங்களுக்கு தேவையில்லை, இதை ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணி இதை இந்த சைஸை வந்து குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா குறைக்க முடியும். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கன்வெர்ட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்மட் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த வீடியோவை ரிடியூஸ் பண்ணி சைஸை ரிடியூஸ் பண்ணி மாற்றி வச்சுக்க முடியும். அதாவது 150 MB இருக்கிற அந்த வீடியோவை வெறும் 70 MB இருக்கிற ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ண முடியும். இதுக்கு கம்மியாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அங்கே உள்ளே இருக்க கண்டென்ட் வந்து எப்படி ரிடியூஸ் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற கோடிங் என்ன, இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தான் யூஸ் ஆகுது. என்ன இன்ட்ரெஸ்ட்டாக போகணும் அப்படின்னா, அவதார் மூவி இருக்கு இல்லையா, அவதார் மூவி பார்த்தீங்கன்னா இது 3D பார்த்தீங்கன்னா 276 GB. இதுவே விர்ச்சுவல் கிராஃபிக்ஸில் அதாவது ரியாலிட்டியில் எடுக்கும்போது, அவங்க இருக்கிற சாஃப்ட்வேரில் ரியாலிட்டியாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1000 GB மேலே இந்த ஒரு மூவியே இருக்கும் எடிட்டிங்லாம் சேர்த்து. இதை வந்து வீட்டா டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு பெரிய டிஜிட்டல் கம்பெனி பார்த்திங்கன்னா இதை ரிடியூஸ் பண்ணி, அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கம்ப்ரஸ் பண்ணி அதுக்கு ஏகப்பட்ட ஹிட்டன் சாஃப்ட்வேர் வச்சு அதை கன்வெர்ட் பண்ணி அதை வெறும் 2 to 3 GB இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது வெறும் நான் சாதாரணமாக சொல்லிட்டேன், இது சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் பல கோடிங் எல்லாமே பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ், ஒரு முக்கியமான பார்ட் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் மட்டும்தானே அப்படின்னா இல்லை, அதில் மேட்ரிக்ஸோட பங்கும் ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. இது எல்லாமே எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல மேட்ரிக்ஸோட பேசிக் தெரிஞ்சுக்கணும். மேட்ரிக்ஸில் என்னென்ன இருக்குது, மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன, அதில் ஒவ்வொரு ஃபார்ம் என்ன, அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேட்ரிக்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அஜ்ஜா என்னென்ன,
இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதை எப்படி கிரிப்டோகிராஃபியில் யூஸ் பண்ணாங்க, வேரியஸ் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்ன, ரோ எப்சிலான் ஃபார்ம்னா என்ன, அதுலேயும் காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படின்னா என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் கோடிங்கும் யூஸ் பண்ணாங்க, அதாவது ஒவ்வொரு மெத்தடும் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது, மேட்ரிக்ஸ் மெத்தட்லேயே ஏகப்பட்ட ரிடியூசிங் மெத்தட் இருக்குது. எப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸில் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் இருக்குது, கிராமர் ரூல் இருக்குது, காஸியன் எலிமினேஷன் மெத்தட் இருக்குது, இந்த மாதிரி பல வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் போன வருஷமே டிட்டர்மினன்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், ஒரு பெரிய மேட்ரிக்ஸை ஒரு சின்ன வேரியபிளுக்கு மாற்றுறது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஒரு சின்ன ப்ரோக்ராமை எப்படி மாற்றலாம், இதுக்காக நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தான் அட்ஜாயின், இன்வர்ஸ், அதே மாதிரி ஒவ்வொரு மெத்தடான காஸியன் மெத்தட், மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர் ரூல், காஸியன் எலிமினேஷன் மெத்தட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட ஒவ்வொரு டைப். இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால், போன வருஷம் படித்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன், மேட்ரிக்ஸ் அடிஷன், இதெல்லாம் பற்றி ஒரு ஓவரால் ஒரு வியூ தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே தெரிஞ்சதுதான், அதனால் இதை சீக்கிரமாக போகிறேன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன், ரெண்டு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா ரோ இன்ட்டு காலம் எப்படி மல்டிப்ளேஷன் பண்ணுறது, இது ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கூட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்னவாகும், இதுவும் போன வருஷம் படித்தது தான், ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிங்க. இதுவே மேட்ரிக்ஸ் இன்ட்டு மேட்ரிக்ஸாக இருந்தால் அதை என்ன பண்ணுவோம், ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட ரோ இன்ட்டு இன்னொரு மேட்ரிக்ஸோட காலம், ரோ இன்ட்டு காலம், அதை சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுறது, இதுவும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஓவரால் வியூவை பார்த்திங்கன்னா எப்படி அது ஆர்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எம் இன்ட்டு என் கிராஸ் என் இன்ட்டு பியாக இருந்துச்சுன்னா அது என்ன ஃபார்முக்கு வரும் அப்படின்னா, எம் இன்ட்டு பி அப்படி அந்த ஃபார்முக்கு மாறும், அதாவது ரோ காலம் அந்த ஆர்டர் எப்படி இருக்கும் எப்படி மாறும் அப்படிங்கிறது. இதுவும் பேசிக் ஃபார்முலா தான், போன வருஷமே படித்தது தான். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா 2 × 3 × 3 × 2 மல்டிப்ளை பண்ணும்போது என் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இந்த ரோவோட ரோவும் அந்த ரோ காலமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இதோட காலமும் அதோட ரோவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்ன ஃபார்மில் வரும் அப்படின்னா எம் இன்ட்டு பி, அதாவது 2 × 2 அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வரும். அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சால் இன்னும் வரப்போகிற சாப்டர், அதாவது 1.1 to 1.7 வரையும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் 1.1 எதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்ஜாயின் என்ன, இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதுக்கான ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant A இன்ட்டு அட்ஜாயின் ஏ அப்படின்னா என்ன, அதெல்லாம் யூஸ் பண்ணி கிரிப்டோகிராஃபியில் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் எக்ஸசைஸ் 1.1 பார்ப்போம். இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.